ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஇபி இ லேர்னிங் சேனல். நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலண்டைன் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலண்டைன் போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரல் அண்ட் டஃபி. இவங்களோட ஃபீமேல் போயட். இவங்க ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு இடத்துல December 23, 1955 பிறந்திருக்காங்க. இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 64. இவங்க ஒரு பிரிட்டிஷ் போயட். இவங்களோட போயம்ஸ்லாம் எதை பற்றி டீல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் அப்ரெஷன், இந்த தீம்ஸ்லாம் டீல் பண்ணியிருக்கும். இவங்க 2009 to 2019 வரையும் கிரேட் பிரிட்டன் போயட் லாரியட்டாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க 1977 லிவர்பூல் யூனிவர்சிட்டியில் ஃபிலாசபி படித்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மான்செஸ்டர் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில் கண்டெம்பரரி போயட்ரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு லெக்சராக வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ஆக்குபேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயட் பிளே ரைட். இவங்களோட ஃபேமஸான போயட்ரி கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் ஃபீமேல் நியூ, த அதர் கண்ட்ரி, த வேர்ல்ட்ஸ் வைஃப். இவங்களோட ஃபேமஸான பிளேஸ் பார்த்தீங்கன்னா, பிக் பாய்ஸ், டேக் மை ஹஸ்பண்ட், இதெல்லாம் தான் இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அப்புறம் இவங்க கோஸ்டா புக் அவார்ட்ஸ், எரிக் கிரிக்கரி அவார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த போயமோட பேக்ரவுண்ட் பற்றி பார்ப்போம். ஒரு ரேடியோ ப்ரொடியூசர் இந்த ஆத்தர் இந்த கேரல்கிட்ட வந்து வேலண்டைன் டேவை பற்றி ஒரு போயம் எழுதுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதனால இந்த வேலண்டைன் போயம் எழுதுனாவதும் ஒரு பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு வந்து இருக்குது. அப்புறம் ஜான் டன் அப்படின்ற ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த வேலண்டைன் போயம் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த போயம் வந்து ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் வந்து இருக்கும். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா, 1993 பப்ளிஷ் ஆச்சு. இது வந்து மீன்டைன் அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ஸில், இவங்களோட கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த போயம் பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ இந்த போயமோட சோசியல் கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். இந்த போயம் வந்து 1990s ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து அந்த அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நியூ லிபரலிசம் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் வேல்யூ வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கு. அதாவது எக்கனாமிக்கல் வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருந்திருக்கு. அப்போ வந்து 1979 பார்த்தீங்கன்னா, மார்கரெட் தேட்சர் அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்காங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேட்சரிசம் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூவ்மெண்ட் கொண்டு வந்ததுனால அவங்ககிட்டருந்து மக்கள்கிட்டருந்து அதிக வரி வந்து வசூலிக்கப்பட்டது. ஸோ வந்து மக்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மூவ்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது ஒரு குழந்தைங்க, ஒரு பெற்றோர், ஒரு தாய், இதெல்லாம் இருக்கிறது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. இந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து திகழ்ந்துருக்கு. இதுக்கு பதில், இதுக்கு வந்து ஆப்போசிட் பண்ணுற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஜிபிடி கமிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், இந்த மாதிரி கமிட்டிலாம் என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கப்பட்டாங்க. அதாவது இந்த மாதிரி கமிட்டிக்கு எதிராக வன்முறைகள் வந்து நிறையா வந்து வெடித்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, கேரல் அண்ட் டஃபி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு லெஸ்பியன். ஸோ வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ரிலேஷன்ஸுக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குது. ஸோ வந்து அந்த லவ்வை வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த போயம் வந்து உண்டாக்குனதாக ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து இருக்குது. கேரல் அண்ட் டஃபி அவங்களோட போயம்ஸில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸை வந்து மாற்றி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுற, ஃபாலோ பண்ணாத ஒரு பர்சனாக தான் வந்து இவங்க இருப்பாங்க. இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணாமல் லெஸ்பியன் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதிலேயே தெரியுது, இவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல், அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு பர்சனாக வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் தான் இந்த வேலண்டைன் அப்படின்ற ஒரு போயம் மூலமாக இவங்க வந்து சொல்ல வராங்க. இப்போ இந்த போயமில் இருக்கிற அனலைசிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ கேரல் அண்ட் டஃபி அப்படின்றவங்க இந்த போயத்துக்கு வந்து வேலண்டைன் அப்படின்ற ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அட்ராக்டிவான டைட்டில் ரீடர்ஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் வந்து ஒரு ரியல் லவ்வை பற்றி பேச போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தூண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இதில் போயட் வந்து ஒரு அனதர் சைட் ஆஃப் லவ் வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் கிஃப்ட்ஸ், அதாவது இந்த ரெட் ரோஸ் அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்காம இதில் வந்து ஆனியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனியன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இந்த போயத்தில்.